கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய ஸ்ரீ கந்த புராணம் பாகம் 33 சிறைப்பட்டான் சூரியன். நாட்கள் நகர்ந்தன. பதுமகோமலை கருவுற்ற ஓர் ஆண் குழந்தைக்கு தாயானால் அம்மகிழ்ச்சியை கொண்டாட சூரன் அசுர வீரர்களுக்கெல்லாம் பொன்னும் மணியும் வாரி கொடுத்தான். ஒரு நாள் குழந்தை தொட்டிலில் படுத்திருந்தான். அவ்வமயம் வானிலே சூரியன் வந்து கொண்டிருந்தான். அவனுடைய கதிர்கள் குழந்தையின் மீது படவே அக்குழந்தை அதன் உஷ்ணத்தை தாங்க மாட்டாது தவித்தான். தொட்டிலே படுத்திருந்தவன் மேல் நோக்கி பாய்ந்து பாம்பை பிடிப்பது போல சூரியனை பிடித்து இழுத்து வந்து தொட்டிலின் காலிலே கட்டி போட்டான். பின்னர் அவன் நிம்மதியாக உறக்கத்தில் ஆழ்ந்தான். சூரபத்மனுடைய குமாரனால் சூரியன் பிடிக்கப்பட்டு கட்டி போடப்பட்ட விவரம் விரைவிலேயே எங்கும் பரவியது. வானிலே சூரியன் சஞ்சாரம் செய்யாததை கண்டு உலகம் வருந்தியது. இந்திராதி தேவர்கள் பிரம்மனிடம் சென்று முறையிட்டனர். அப்போதே பிரம்மன் சூரபத்மனிடம் சென்று நடந்ததை கூறி சூரியனை விடுவிக்குமாறு வேண்டினார். சூரன் கலகலவென்று நகைத்து, இந்த செய்தியை இப்போதுதான் நான் கேட்கிறேன். ஆச்சரியமாக இருக்கின்றது. என் மகனிடம் சூரியன் சிறைப்படும்படி என்னதான் நேர்ந்தது என்று கேட்டான். அசுரேந்திரா, உன் மகன் தொட்டிலே படுத்திருக்கையில் வானிலே வந்த சூரியனுடைய கதிர்கள் அவன் மீது பட்டனவாம். அதை பொறுக்காமல் சூரியனை பிடித்து வந்து கட்டி போட்டு விட்டானாம் என்று தெரிவித்தார் நான்முகன். அப்படியானால் அவனிடமே சென்று சூரியனை விடும்படி கேளுங்களேன் என்றான் சூரபத்மன். பிரம்மனும் குழந்தை படுத்திருக்கும் இடம் வந்தார். ரம்பை முதலான தேவ மங்கியரை அழைத்து குழந்தைக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துமாறு சொன்னார். அவர்களுடைய ஆடல் பாடல்களுக்கு மகிழ்ந்து களிப்புடன் குழந்தை இருக்கும்போது பிரம்மன் சூரியனை விடுவிக்குமாறு குழந்தையிடம் கேட்டார். அக்குழந்தையோ நான்முகனை பார்த்து பிரம்மாஸ்திரத்தை தனக்கு கொடுத்தால் சூரியனை விடுவிப்பதாக சொன்னான். பிரம்மன் அந்த அஸ்திரத்தை குழந்தைக்கு கொடுக்கவே அவனும் சூரியனது கட்டுகளை அவிழ்த்து விட்டான். குழந்தையனுடைய வீரத்தை மெச்சி சூரியன் அவனுக்கு மோகனாஸ்திரத்தையும் கொடுத்தான். அன்று முதல் அக்குழந்தைக்கு பானுகோபன் என்ற பெயர் வழங்கலாயிற்று. பானுகோபன் மிகுந்த அழகுடன் விளங்கினான். அவனுடைய அழகை கண்டு பெண்கள் எல்லாம் மன்மதனோ என்று கொண்டாடினர். பானுகோபனுக்கு பின்பு பதுமகோமலைக்கு அக்னிமுகன், இரணியன், வஜ்ரபாகு என்ற பிள்ளைகள் பிறந்தனர். சூரபத்மன் அவளை தவிர வேறு சில பெண்களையும் மணந்து கொண்டிருந்தான். அவர்களுக்கு 3000 பிள்ளைகள் பிறந்தனர். சிங்கமுகனுக்கு அதிசூரன் என்பவனும் மற்றும் 100 பிள்ளைகளும் பிறந்தனர். அவர்கள் எல்லோரும் மிகுந்த பராக்கிரமத்துடன் விளங்கினர். தாரகனுக்கு 1 பிள்ளை பிறந்தான். அசுரகுரு அக்குழந்தைக்கு அசுரேந்திரன் என்று பெயர் வைக்குமாறு சொன்னார். தாரகனும் அவ்வாறே மகனுக்கு பெயரிட்டான். அசுரேந்திரனும் கண்டோர் வியக்கும் வகையில் அழகுடன் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்று விளங்கினான். அவர்களுடைய குணத்திற்கு மாறுபட்ட குணம் கொண்டு விளங்கிய அவன் தீமைகள் செய்வதில்லை. கள்ளிச்செடியிடம் அகில்கட்டை தோன்றினார்போல் அசுரேந்திரன் விளங்கினான். வில்வலன் பெற்ற விசித்திரமான வரத்தை பற்றி பாகம் 34 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.